சார் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணு சொல்லி கேட்டுக்கிறோம். நல்ல கைத்தட்டல கொடுக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. Yes, that's the great thing. So, இன்னைக்கு நம்மளுடைய துபாயில முதல் முறையா மகாராஜா ஆடியோ லான்ச் எக்ஸ்க்ளூசிவா ரிலீஸ் ஆயிருக்கு. அது அந்த அப்பா பொண்ணு அப்படின்ற நேத்திக்கு இங்க எங்களோட அமீரக செல்வனா ஏறி புர்ஜ் கலிஃபால உங்களோட 50வது படம் அரங்கேறும் ஒரு தருணம் ஃப்ளைட் ஏறிப்பீங்க. இந்த ரெண்டு எமோஷன்லையும் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் இருக்குதா? இல்லை நீங்கள் ரொம்ப கிரவுண்டட் பர்சன், அது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் உங்கள் மனசுக்குள்ள ஓடின அந்த ஓட்டம் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம் சார். ரொம்ப சந்தோஷம் முதல்ல அவங்க எல்லாரையும் பார்த்ததில். இப்போ நான் பேசலாம்ல? ஓகே. ஏன்னா மேடை ஏறி மைக்கு பிடிக்கும்போது என்னெல்லாம் பேசி யோசிச்சுட்டு வரும்போது ஆஃப் பண்ணிட்டாங்க. மேடம் சும்மா மேடம், நீங்கள் உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்கு மேடம். ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ சார். நான் வயசில் ஃப்ளைட் ஏறும்போது சின்ன குழந்தை மாதிரி ஏர்போர்ட்டில் அழுதுகிட்டு தான் வந்தேன் நான் துபாய்க்கு வரும்போது. ஏன்னா எனக்கு ஃபேமிலி விட்டு வெளியே போய் பழக்கமே இல்லை. Hope you all understand. Can all understand? Can understand? Because otherwise I have to translate everything in English in my brain, then I would, it'll take time to come and reach you. Is that okay? Or Tamil is okay for you? So inna thalavai inna thalavai. So apdi dhaan aludhu dhaan vandhaan. Ana vandhavane Dubai la vandhavane or cover onnu kuttaanga, adhu or company-oda cover. ஒரு பட்டேல் தாத்தா வந்து என்னை கூட்டு போவார்னு சொல்லிட்டு அதோட வந்து வெளியே கூட்டு வரும்போது எனக்கு மழை பெஞ்சது. நான் உடனே அந்த சினிமாவில் இருக்கிற மாதிரியே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகிட்டேன். நம்ம வரும்போது பாலைவனத்துலேயே மழை பெய்யுது, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக போகிறோம் இங்கே அப்படின்னு நினச்சி ஒரு ஏர்போர்ட்லேருந்து பரதுபாய் அல்ஃபேதி ஸ்ட்ரீட் பக்கத்தில் தான் என்னோடய ரூம் இருந்தேன், மலைப்பால் கோல்ட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில். அங்கே போகிற வரைக்கும் ஒரே கனவு. போன உடனே என்னை முதல்ல கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க, சாமி கும்பிட்டேன். ஓ கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்லாம் ரொம்ப நம்பி ஒரு பெரிய ட்ரீமில் வந்தேன். அப்புறம் 3 வருஷம் திரும்பி போயிட்டேன் நான். ஆனால் பல வருஷம் கழித்து இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கும் போது நான் இன்னைக்கு நேற்று நடந்த மூமெண்ட்லேயும் நான் இல்லை. இதே இங்கே ஸ்ட்ரீட்டில் ரொம்ப கனவோடையும் ஏக்கத்தோடையும் சுற்றிக்கிட்டு இருந்த பழைய விஜய் சேதுபதி நான் இன்னும் வெளியே வரவே இல்லை. நான் அந்த மூமெண்ட்லேயும் ஸ்டக்காக தான் நின்றுருந்தேன். ஸோ இட் வாஸ் ஸோ சர்ரியல். எஸ் யா பிலீவ் இன் மேஜிக். எஸ் அன்இமேஜினபிள் மேஜிக்ஸ் ஹேப்பனிங் மை லைஃப். அது வந்து ஒரு பெரும் சரியலான மூமெண்ட் தான். அப்புறம் இன்றைக்கி நடக்கிற இந்த 50th ஈவெண்ட், இந்த டான்ஸ் ஆன குழந்தைங்க ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஸ்கூல் டேஸ் மாதிரி இருந்தது, ஆனால் நல்லா தான் இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்புறம் சண்டை மேலே வாசித்தோம். பிரதர்ஸ் இட் வாஸ் வெரி எனர்ஜெட்டிக் பிரதர்ஸ். சென்னை ஸ்படியும் சிங்காரி வாசித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, அது ரொம்ப எனர்ஜியாக இருந்தது. இந்த விஜய் 50 மகாராஜா படத்தை இங்கே துபாயில் வந்து ஒரு சாதாரண குடிமகனாக வந்த ஒருத்தன் மகாராஜாங்கிற ஒரு படத்தோடு இங்கே திரும்பி வந்து இங்கே லான்ச் பண்ணுறது வந்து இட் வாஸ் லைக் மேஜிக். அது தெரியாமல் அமைஞ்சுதான் இருக்கலாம், ஆனால் ஒரு அற்புதம் மூமெண்ட் அது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, குரங்கு பொம்மை யாரெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் வந்து இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ரொம்ப த்ரில்லரான ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இங்கே வந்து உங்கள் முன்னாடி வந்து இப்போ எல்லாத்தையும் லான்ச் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறோம். அளவற்று மகிழ்ச்சி. June 14 படம் தியேட்டருக்கு வருது, படத்தை வந்து பாருங்கள். அந்த தேங்க்ஸ் ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல். நன்றி நன்றி ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. முதல்ல எங்கள் டான்ஸ் ஆன ரெண்டு குழந்தைங்களாக இருக்கட்டும், எல்லோரும் எங்களுக்கான டான்ஸ் ஆன அத்தனை பேரும் ரொம்ப அழகாக ஆனீங்க, அது ரொம்ப நன்றி. ஐ ஆல்வேஸ் லவ் யூ பீப்புள்.
அவங்க அவங்க அனுபவம் உங்களுக்கு எப்பவுமே கண்டிப்பா இன்னும் நிறைய பொழிவாங்க சார். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை நாங்க பண்ணணும்னு ஆசைப்படுறோம் சார். அதுக்காக இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழ் தெரியாத காரணத்தினால அப்பப்ப கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசிக்கிறேன். Yes.